வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி பள்ளியை திறந்த தனியார் பள்ளி நிர்வாகத்தினால் மாணவர்கள் கடும் பாதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் காரணத்தால் அனைத்து பகுதிகளிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை மாவட்ட ஆட்சியர் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார். இந்த அறிவிப்பை மீறி கோவை காளப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியான ஸ்ரீ ரங்கநாதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அனைத்து மாணவர்களுக்கும் அலைபேசி வாயிலாக சனிக்கிழமை பெற்றோர்கள் சந்திப்பு மற்றும் முழுநேர பள்ளி உள்ளது என செய்தி அனுப்பியுள்ளது. இதனை நம்பி இன்று காலை அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு வர தொடங்கினர். மேலும் பள்ளி வாகனமும் மாணவர்களை ஏற்றி வர சென்றுள்ளது. அரசு அறிவிப்பை மீறி இன்று பள்ளி உள்ளது என கூறிய பள்ளி நிர்வாகம் காலை 8 மணிக்கு பின்னர் மற்ற பள்ளிகள் விடுமுறை என தெரிந்த பின்னர் மாணவர்களுக்கு விடுமுறை என மெத்தனப்போக்கோடு சொல்லி மாணவர்களை வீட்டுக்கு போக சொல்லி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. இதனை பற்றி பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு பற்றி தங்களுக்கு தெரியவில்லை, 10 மணிக்குத்தான் தெரிந்தது. அப்போதிருந்து யாருக்கும் அலைபேசியில் சிக்னல் இல்லை, இதனால் குறுஞ்செய்தி அனுப்ப முடியவில்லை எனவும், தங்களது பள்ளியில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் படித்து வருகின்றனர் எனவும், அவர்கள் வீடுகளில் ஆண்ட்ராய்டு அலைபேசி இல்லை எனவும், அவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று சொல்ல முடியாது எனவும் கூறினர். 1000 காரணங்கள் கூறினாலும் இன்று பள்ளி உள்ளது என பல மைல் தூரத்திலிருந்து காலை 6 மணி முதல் இருந்து பேருந்து மூலம் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பல பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து மிகுந்த வேதனை அடைந்து திரும்பிச் சென்றனர்.